작은 오드 되네. எதுக்கு அப்படி பைத்தியக்கார தரமான வேலை பண்ணிட்டு இருக்க? அதான் முதலியே சொன்னேனே மாமா, நானும் அந்த வலியை அனுபவிக்கணும். ஒண்ணே முருகன் சொல்லிட்டேன், கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணா நல்லா இருக்காது. கிறுக்குத்தனமா கூட இருக்கலாம், நல்ல மாமாக்கு வலிச்சா எனக்கும் வலிக்கணும். நல்லானது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? மகேசனியை விட உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? தடுக்காதீங்க குட்டி மாமா, பெரிய மாமா இன்னும் ரெண்டு அடி போடுறேன். உள்ள போங்கண்ண, அண்ணா போங்கன்னு சொன்னா கேளுங்க. குட்டி நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ என்ன தரத்துற பாத்தியா? இருக்கட்டும், நீங்க போங்க முதல்ல உள்ள. அண்ணா போங்கன்னு சொன்னா கேளுங்க. போங்க மாமா. போறன்ற போறியல்ல இந்த வரத. மாமா வலிக்குதா? இல்லைங்க. எப்போ நீங்க உங்க கையில வெந்நீரை ஊத்திக்கிட்டீங்களோ அப்பவே எனக்கும் வலி போயிடுச்சு. இனிமே இப்படி செய்யாதீங்க, வலி போயிடுச்சு. நிஜமாவே வலி இல்லையா? அப்ப எனக்கும் வலி இல்ல, உங்களுக்கும் வலி இல்ல, எனக்கும் வலி இல்ல. சரி வாங்க உள்ள போலாம். வாங்க. எப்பா ராசு, இவ என்னையா இப்படி இருக்காக? அண்ணே பயமா இருக்குண்ணே, வர வர இவங்க ரொம்ப ஓவரா போறாங்க, எங்க போய் முடியுமோன்னு பயமா இருக்குண்ணே. நீங்க மகேஷ் காணி தாலி கட்டிங்கன்னா அந்த பிள்ளை குணமாவாது, முழுசா மனநல பாதிக்கும், அதான் நடக்க போகுது. ராசு எனக்கும் அன்பு சொல்ற மாதிரி தான் நடக்கும் தோணுது, ரொம்ப பயமா இருக்குடா. அவருக்காக சொல்லணுமா? அதை விட வேற எனக்கு என்ன வேணும்? சும்மா சொல்லாதீங்கக்கா, கையில சுடுதண்ணிய ஊத்திக்கிற மாதிரியே உயிரை கொடுக்கறது ஒன்னு அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் மட்டும் இல்ல, தளபதிகளோட மனைவிகள் எல்லாம் போர்க்களத்திலேந்து வர நல்ல செய்திக்காகவும் கெட்ட செய்திக்காகவும் காத்திருப்பாங்க. கெட்ட செய்தி வந்தா தானும் செத்து போக தயாரா இருப்பாங்க. பல தளபதிகளோட மனைவிகள் உயிரை விட்டதை நீங்க படிச்சது இல்ல? எல்லாருக்குமே கணவன்னா பிடிக்கும் தான், ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. நீ சொல்றதெல்லாம் இப்ப இந்த காலத்துல இல்ல, காலம் மாறி போச்சு மணிமேகல. தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ணாத. மணிமேகல நீங்க சொல்றதெல்லாம் வரலாறு, அந்த மக்களும் சூழ்நிலையும் இப்ப இல்லங்க, சாக வேண்டிய அவசியமும் இல்லங்க. நானும் அவரும் மறுபிறவி எடுத்து வந்திருக்கோம், எங்களுக்கு எல்லா காலமும் ஒண்ணுதான், நாங்க காலம் கடந்தவர்கள். உங்களுக்கெல்லாம் அது புரியலையா? அது புரிஞ்சதுனாலதான் எங்க ரெண்டு பேரையும் நீங்க சேர்த்து வைக்க போறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களும் எங்களுக்கு கடவுள் தான்.
நல்லதே நடக்கும். நீங்க போய் உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. அக்கா, நல்ல மாமா மகேஷ் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரோஷினி காசு ஆகுறது நிச்சயம். சாரி. மெதுவா மாமா. என்ன மாமா அது, கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாமே. இல்லனா எப்பவும் கவனமாத்தே இருப்பேன். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, கை தவறி. இப்போ ஒண்ணும் இல்ல, முதல்ல வெந்நீர் பட்ட போதுதே வேதனையா இருந்துச்சு, இப்ப சரியாயிடுச்சு, வலியே இல்ல, போயே போச்சு. நெசமாத்தே சொல்லுத உண்மை. நான் மருந்து போட்டு விடட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அப்பவே உடனே மஞ்சளை கரைச்சு போட்டா ராசுவும் தம்பிகளும் தான் பாவம். வெந்நீரை மேல கொட்டிக்கிட்டேன்ட்டு துடியா துடிச்சிட்டானுவ. மகேஸ்வரி, இன்னொரு விஷயம், என் கையில வெந்நீர் கொட்டிக்கிட்டதும் அந்த ரோசனி புள்ள அவங்க கையிலயே வெந்நீர் எடுத்து ஊத்திக்கிட்டாக வீட்டில் சொல்லியிருப்பாக நினைக்கிறேன். அதுக்கு எந்த விதத்திலயும் நான் காரணம் கிடையாது. நீங்க என்னையே தப்பா எடுத்துக்க கூடாது. நான் ஏன் மாமா தப்பா நினைக்க போறேன்? ரோஷினி என்ன வேணாலும் செய்யட்டும், எனக்கு என்ன பயம்? ஏன் நல்ல மாமா சொன்ன வாக்க மாற மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரோஷினி குழந்தை மாமா, நான் தப்பா நினைப்பேன் நீங்க நினைக்க வேண்டாம். இப்படித்தான் இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னையா மாமா? ஓ, இப்படி அர்த்தம் ஆயிருச்சா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு மாமா. இன்னொரு தடவை சொல்லுங்க மாமா. என்ன சொல்லணும்? ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே, அதத்தான் மாமா. அது ரோசினி அப்படி பண்ணியும் நீங்க என்ன தப்பா எடுத்துக்காம இருக்கீங்களே, அது பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் தப்பா எடுத்துக்காதனா அதுவும் நான் தானே மாமா. இன்னொரு தடவை சொல்லுங்க மாமா. அவசியம் சொல்லணுமா? ஆமா. சரி, ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் மாமா. வணக்கம். இன்னொரு தடவை மாமா. ஏன், எதுக்கு? பிடிச்சிருக்கிறதில்ல, விளக்கத்தை இன்னொரு தடவை சொல்லுங்க. என்னுடைய ஆங்கில புலமையை கேட்டு மிரண்டு விட்டீங்களா? சொல்லுதே, விளக்கம். மகேஸ்வரி, இதே மாதிரி எந்த சூழ்நிலைக்கு பொருந்துற மாதிரி ஆங்கிலத்துல இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமா. குட் நைட். குட் நைட் மாமா. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ரோஷினிக்கும் நல்ல மாப்பிளைக்கும் கல்யாணம் சொல்லி ஏமாத்துறீங்களே, மாப்பிள மனசு மாறிட்டா என்ன ஆகுறதுன்னு அம்மா அப்பா கோவப்பட்டாங்க. நல்ல சுந்தரம் வாக்கு மாற மாட்டான்னு சீமாட்டிக சொல்லலையா? அவங்க ஏன் மாமா சொல்லணும்? எனக்கே தெரியாதா மாமா, தப்ப பேசக்கூடாதுன்னு அம்மா அப்பா கோம திட்டிட்டேன். என்ன மகேஸ்வரி, நீங்க தாய் தகப்ப மேல கோவப்படலாமா? பெத்த பிள்ளைக மேல கோவப்படுற உரிமை தாய் தகப்பனுக்கு என்னைக்கு உண்டு? வயோதிகத்தினால பெத்தவக பிள்ளைகளை புரிஞ்சுக்கலனா அவங்களுக்கு பக்குவமா பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை.
இனிமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க தாய் தகப்பன் கிட்ட கடுமையா நடந்துக்கவே கூடாது சரியா இருந்தாலும் என் மேல நீங்க இம்பிட்டு நம்பிக்கை வச்சிருக்கீங்களே அதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் வெல்கம் நீங்க நிம்மதியா தூங்குங்க மாமா கவலைப்படாதீங்க இன்னைக்கு உங்களுக்கு கனவு வராது எனக்கு இன்னைக்கு கனவு வராதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியும் அது ஒண்ணு இல்ல மாமா சுடு தண்ணி கொட்டிடுச்சுல அப்ப களைப்பா இருக்கும்ல அதனால வராது இந்த கொடுமைய நான் எங்க போய் சொல்லுவேன் கல்யாணமே வேண்டாம்னு வெறுக்கிற கோமாளினா இந்த கோமாளிய போய் ரெண்டு பிள்ளைக கல்யாணம் பண்ணிப்பேன்னு நிக்கிறாங்களே ஐயோ கால கொடுமடா சாமி ஆஞ்சநேயா இது என்ன ஒரு விசித்திர விளையாட்டு